ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ கமல் சாருக்கு ஒரு சரியான ஒரு சல்யூட் நான் வந்து போட்டுக்கிறேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடி. ஏன்னா கமல் சாரை விமர்சித்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பிக் பாஸ்க்கு வந்து போயிட்டாரு. பிக் பாஸ் பண்ணாமல் என்ன சொல்கிறது, அரசியல் பண்ணாமல் பிக் பாஸ் போயிட்டாரு, பிக் பாஸ் வந்து ஒரு சமூக சீர்கேடு, இந்த ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வந்து பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து கார்ப்பரேட்டுகளில் ஷோ, இதெல்லாம் வந்து யாரா, இதெல்லாம் எதுக்குடா தமிழக மக்களை சீரழிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக வந்து பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்புகள் சுற்றிட்டு இருந்தாங்க, பயங்கரம் சுற்றுறாங்க எல்லாருமே சேர்ந்து. இப்போ ஒட்டுமொத்த பேரையும் பிக் பாஸ் தமிழ் 6 டேகை போட்டு கமல் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதற விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அஸ் அ கமல் சார் உடைய ஃபேனாக, அவருடைய அரசியல், அவர் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் வந்து கிண்டல் அடித்தவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோவுக்கு வந்துட்டாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அறம் வந்து வெல்லணும், இந்த ஷோவில் அறம் இருக்குது அப்படின்ச்சு. ஸோ ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் சொன்னாங்க இந்த ஷோவில் என்னடா அறம் இருக்குது அப்படிங்கிறத க்ளீனாக வந்து கேட்டிருந்தார். ஏன்னா இந்த ஷோவை வந்து இன்னொருத்தவங்களை வந்து புட் டவுன் பண்ணணும், இன்னொருத்தவங்களோட குறைகளை சொல்லி விளையாடணும், இன்னொருத்தவங்களை வந்து ட்ராக் டவுன் பண்ணி விளையாடணும், இன்னொருத்தவங்க கூட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷோ. இது என்றைக்குமே அறத்துக்கு வந்து சம்மந்தமே இருக்காது. பட் இதில் யார் உண்மையாக இருக்கா ரியாலிட்டியாக இருக்கா அவங்களுக்கு தான் வந்து இந்த கப்பு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஃபேக் ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னா போலி முகம் வச்சு வந்தவங்களுக்கு இன்றைக்கி அழகாக கிழிச்சு விட்டார். என்ன அப்படின்னா நம்ம டைரக்டர் நவீன் இருக்கார்ல, அவர் சப்போர்ட்டே ஒரு வீடியோ ட்வீட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா பிக் பாஸ் வந்து வெகுஜன மக்களை கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, ஆஹா ஊஹூ விக்ரமன் அவர்கள் வந்து போயிருக்கார் பெரிய விஷயம் அப்படின்ட்டு. இதே டைரக்டர் நவீன் சென்ட்ராயன் வந்து வெளியே வரும்போது வாடா சென்ட்ராயா, இதெல்லாம் ஒரு மூடர் கூடத்துலேருந்து வெளியே வாடா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். திருமுருகன் காந்தி அவர்கள் பிக் பாஸ் விமர்சிக்காதது கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாதா? அவர் எவ்வளோ தூரம் விமர்சிச்சிருக்காரு? யூடியூப் ரூட்டஸ் எவ்வளோ விமர்சிச்சிருக்காரு பிக் பாஸ் கமல் சாரை? தமிழ் கிழவி செந்தில் எவ்வளோ தூரம் விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு? அப்புறம் ஏகப்பட்ட பேர் நம்ம சொல்லிட்டே போகிறோம் லிஸ்ட்டில். ஏன் தலைவர் திருமாவளவன் அவர்களே வந்து பிக் பாஸ் வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க போகிறது அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் விக்ரமன் அவர்களே பிஜேபி பி டீம் கமல் சார் பிக் பாஸ் எதுக்கு நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து அவருக்கு அடுக்கடுக்காக வந்து வச்சுருக்காரு. ஸோ அவரே இன்றைக்கி வந்து இந்த பிக் பாஸ் வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, இந்த பிக் பாஸ் வந்து ஒரு போராட்டம், வெகுஜன மக்கள் வந்து கவர்ந்திழுக்க கூடிய ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவது ஒரு அரசியல்வாதி, இது வேற வாய், இது நார வாய் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கதற விட்டாரு. இப்போ எவனாவது வந்து பேச முடியுமா பிக் பாஸில் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி? நிறைய பேர் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்லாம் இப்போ கூட ட்வீட் போட்டான், இப்போ நீங்கள் பேசுறது என்ன, பிக் பாஸில் ஜெயிக்கணும், பிக் பாஸில் அரசியல் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே. அப்போ கமல் சார் இவ்வளோ நேரம் பண்ணது என்னது, கொடுத்தாரா கமல் சார், தெரிஞ்சிச்சா? இது கமல் சாருக்கு வந்து கிடைத்த வெற்றி. அதற்கு முழுக்க முழுக்க அசீமை பயன்படுத்தி அவர் அடித்து மக்களுடைய ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண வச்சு இவங்களை போட்டு கதற வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கரெக்டான ஒரு எண்ணமாக இருக்கும் அப்படிங்கிறத அஸ் ரிவ்யூவராக நான் வந்து இந்த சீசன் பார்க்குறப்ப எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் வந்து வருது. ஸோ கமல் சார், அதாவது இது வந்து அசீமை அடித்து இது பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் இந்த ஷோவோடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாமே பேசிகிட்டு இருப்பாங்களே, இப்போ கூட இந்த கமெண்ட் பண்ணுறவங்க இந்த பியூஷ் மனுஷலாக இருக்கார்ல, அவரெல்லாம் வந்து ஓட்டு போட சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு எனக்கு இந்த ஷோலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் தெளிவாக சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கும் அப்படி தான், சும்மா போய் ஓட்டு போடு அப்படின்றார். அப்போது அது கேவலமான ஷோன்னு உங்களுக்கே தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு விக்ரமனுக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க? விக்ரமன் நீங்கள் வெளியே வந்துருங்க அந்த ஷோலேருந்து அப்படின்னு சொல்லணும்ல, உண்மையான அரசியல்வாதிகளாக இருந்தால் ஏன் நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கான்ட்ராடிக்ட் ஆனதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோடைய பேச்சு. நீங்கள் எல்லாம் பேசுனது இப்போ கர்மா உங்களை வந்து திருப்பி ரிவீட் அடிக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. அதை ஒரு அசீம் அப்படின்ற ஒருத்தன் வந்து அதை வச்சு நிறைவேற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டாக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்பயும் சொல்கிறேன், அறம் வெல்லும், அசீம் வெல்வான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். குட் பை.